தமிழ்நிலம் கேட்கும் சிலர் இன்னும் இந்திய நாட்டை பிரிக்க நினைக்கும் சக்திகளுடன் இணைந்து நிற்கிறார்கள் என்பதை அறியாதவர்கள். அன்றிலிருந்து இன்று வரை தமிழகத்தின் அரசியல் தலைவர்கள் தமது அரசியல் இலக்கிற்காக நடுவன் அரசுடன் போட்டி போட செல்லம்புகளை ஏவி விடுவதை அறியாதவர்கள். இந்தியாவை பிரிக்கும் சக்திகளுடன் நாம் இணைந்திருந்தே தமிழிடம் கேட்டோம் என்பதை அன்றைய காலத்தில் அவர்கள் அறியாமல் இருந்திருக்கலாம். அதில் தவறில்லை. ஏனெனில் 1991 பின்னர் வெளிப்படையாக இந்தியாவில் நடமாடும் நிலை ஈழத்தமிழர்களுக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றும் ஈழத்தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட இத்தகைய இனவழிப்புக்கு பின்பும் உணராமல் இருந்து மீண்டும் மீண்டும் ஈழத்தமிழர்களை அழிக்க நினைப்பதனை ஒருபோதும் மன்னிக்க கூடாது. இலங்கையில் கிழக்கு மாகாணத்தில் இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்பாவி தமிழர்கள் மீது நிகழ்த்திய தாக்குதலை மறந்தவர்கள், காஷ்மீர் பிரச்சனையில் அடியும் நுனியும் தெரியாமல் அங்கலாய்ப்பு செய்கின்றனர். இத்தகைய ஈழத்தமிழர்கள் விசேட தேவையுள்ளவர்கள் போலும் குஜராத் பக்கம் தலை வைத்து படுக்காத ஈழத்தமிழர்கள் கும்மி அடித்து அங்கு மனித உரிமை பறிப்புகள் என்கின்றனர். இவர்களுக்கு ஏதோ ஒரு வகை இச்சை போலும் மணிப்பூர் நாகாலாந்து அசாம் என்கின்ற மாநிலங்கள் எட்டியே பார்க்காதவர்கள் வாயிலும் வயிற்றிலும் அடித்து ஐயோ ஐயோ இந்தியா மணிப்பூர்களை அழிக்கிறது என அழுகுரல் வெளிக்கிறார்கள். ஈழத்தமிழர்களுக்கு இந்திய ராணுவம் இலங்கையில் செய்தவற்றை ஈழத்தமிழர்கள் தான் பேசுவதில் நியாயம் இருக்கிறது. அப்படி பேசுவதை தவறு என்று நியாயப்படுத்தவும் முடியாது. ஆனால் அதுவும் இதுவும் ஒன்றே என உறுதியாக பேசுவது நிச்சயமாக மனப்பிராந்தியாக இருக்கும். எனது கவலையை இலங்கை இயலாமை தனது சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு இந்திய நாட்டின் எதிரிகளும் இந்து சமுத்திர பிராந்தியத்தை என்று ஆக்கிரமிப்பு செய்யும் சக்திகளும் ஈழத்தமிழர்களுக்கு நுழைந்திருப்பதனை புரியாமல் இருப்பதை சொல்லும் போதெல்லாம் புரியாமல் இருப்பதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட உரிமை ஒரு நாள் கத்தியாக மாறி தவறாக புரிந்தவர்களின் கழுத்தை அறுத்துவிடும் என்பதை ஈழத்தமிழர்களாகிய நாம் அறிந்திட வேண்டும். இதனை நாம் 2009 பின்னரே கண்டோம். இனியும் காணப்போகிறோமா? எல்லா காரண காரியங்களையும் சர்வதேச சர்வதேசம் என காரணம் சொல்வது உண்மையில் கூச்சமாகவே உள்ளது. எமது அனைத்து தோல்விகளுக்கும் சர்வதேசமே காரணம் என்றால் இந்த சர்வதேசம் கையாள தெரியாத நாம் எவ்வாறு தமிழீழத்தை வென்றெடுக்க முடியும்? களத்தில் இருந்த நீங்களே இவ்வாறு தெளிவற்ற கருத்துருவாக்கம் செய்த எமது இளைய சமூகம் கொதிநிலை களத்தில் காணாத சமூகம் எதனை கற்றுக்கொள்ளும்? ஈழத்தமிழர்களை தொடர்ச்சியாக இவ்வாறு அழுது புலம்பிக் கொண்டு நீங்கள் எதனை சாதிக்க போகிறீர்கள்? உங்களுக்கு இலக்கு தான் என்ன? ஈழத்தமிழர்களே உங்களின் நம்பிக்கை இனங்கள் எதிரான எண்ணங்களை மற்றவர்கள் மீது தொடர்ச்சியாக திணித்துக் கொண்டிருப்பதை ஒரு வகையான மனநோய் என்பதை தாங்கள் நாங்கள் அறிவதில்லை. தமிழர்களே பேச்சளவில் நம்பிக்கை தமிழீழம் என சொல்லாதீர்கள். சொல்லில் செயலில் நடைமுறையில் நம்பிக்கையை ஏற்படுத்தி ஈழத்தமிழர்களுக்கான இறுதி வரை தமிழீழம் என்ற இலக்கிற்காக போராடுங்கள். இப்படி இருக்க ஒற்றையாட்சி முறையின் கீழ் ஈழத்தமிழர்களுக்கு தீர்வு இல்லை என்று திரு கஜேந்திரகுமார் தலைமையிலான அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி கூறி வருகிறது. அது சரிதான். ஆனால் ஒற்றையாட்சி முறையை சிங்கள தலைமைத்துவங்களுடன் பிரித்தானிய தலைமைகளுடன் இணைத்து இவரது பெயரான ஜிஜி பொன்னம்பலத்தின் தலைமையில் இலங்கை ஒற்றாட்சியை பலம்படுத்தி விசித்திரமான உண்மையை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். 1944 ஜிஜி பொன்னம்பலத்தின் தலைமையில் ஒற்றையாட்சி கொள்கையை இலட்சியமாக கொண்டு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. சுதந்திர இலங்கைக்கான புதிய அரசியல் ஜாப்பை வரையறை செய்ய சோல்பெரி பிரபுகளை ஒற்றையாட்சி இலட்சியத்துடன் பிரித்தானிய இலங்கைக்கு அனுப்பியது. அப்போது சிங்கள தலைவரான டி எஸ் சேனநாயக்கவும் இலங்கையின் ஒற்றையாட்சி இலட்சியமாக கொண்டு சிங்கள மந்திரி சபையில் நகல் அரசியல் ஜாப்பை சோல்பெரியில் சமர்ப்பித்தனர். இப்போது பிரித்தானிய சோல்பெரி பிரபுவும் சிங்கள தலைவரான டி எஸ் சேனநாயக்கவும் ஒற்றையாட்சி கொள்கையை கொண்டிருந்தனர். கூடவே ஈழத்தமிழர்களின் ஏகபோக தலைவராக அன்றிருந்த தலைவரான ஜி ஜி பொன்னம்பலம் ஒற்றையாட்சி கொள்கையை இலட்சியமாக கொண்டிருந்தார். எனவே வெள்ளை தலைவனும் சிங்கள தலைவனும் தனிப்பெரும் தமிழ் தலைவனும் இணைந்து எத்தகைய இடையூறும் என்று 1947 சுதந்திர இலங்கைக்கு முதலாவது ஜாப்பை அரங்கேற்றியிருந்தனர். எனவே ஒற்றையாட்சி அரசியல் ஜாப்பை உருவாக்கிய மூன்று பிரபுக்களும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி ஜி பொன்னம்பலம் அவர்களும் ஒருவர் என்பதை கணக்கில் எடுக்க தவறக்கூடாது. இந்த பொன்னம்பலம் சுதந்திர இலங்கையின் 1948 12ஆம் தேதி செப்டம்பர் மாதம் டி எஸ் சேனநாயக்க அமைச்சரவையில் ஒரு அமைச்சரானார். அமைச்சரவை என்பது கூட்டு பொறுப்பாகும். அதுவே அரசியல் அதிகாரத்தை பிரயோகிப்பதற்கும் முழு அளவிலான நிர்வாகத்திற்கும் பொறுப்பாகும். ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கங்களில் 1948 தொடக்கம் 1956 வரை ஜி ஜி பொன்னம்பலம் அமைச்சராக இருந்தவர். ஆகவே ஒற்றையாட்சி முறையில் இலங்கையில் நடைமுறையில் உருவாக்கச் செய்த கூட்டு பொறுப்புள்ள அமைச்சர் ஜி ஜி பொன்னம்பலமும் இருந்தார்.
ஆனால் அகில இலங்கை தமிழர் காங்கிரஸ் கட்சி பாம்பை மரத்தின் உச்சியில் ஏற விட்டுவிட்டு இப்போது அடிமரத்தில் நிற்கும் தவளை கழக்கால் அமர்த்தி பிடித்துக் கொண்டு ஒற்றியாட்சிக்கு எதிராக மக்களை ஏமாற்றும் வகையில் கோஷம் எழுப்பிக் கொண்டிருப்பது விசித்திரமானது. பேரினவாத இனவாத இன அழிப்பு அரசிடம் இருந்து ஒரு செங்கல்லைத்தனும் அகில இலங்கை தமிழர் காங்கிரஸ் கட்சியாலோ அல்லது அவரது வாரிசாலோ எந்த ஒரு செங்கலையும் பிடுங்க முடியவில்லை. ஈழத்தமிழர்களுக்கு தீர்வு சமஷ்டி என கூறியவர் 1949 தமிழ் அரசு கட்சியாக வந்தது. முதல் முதலில் 1956 13 ஆசனங்களை பெற்று பதவிக்கு வந்த செல்வநாயகம் அவர்களும் பண்டா செல்வா ஒப்பந்தம் 1957 ஜூலை 26 செய்து சமஷ்டியை கைவிட்டு பிராந்திய சபையை ஏற்றுக்கொண்டு வடமாகாணம் கிழக்கு மாகாணங்களை 3 பிராந்தியமாக பிரிக்க உடன்பாட்டு கையொப்பமிட்டனர். அன்றைய நாளில் அண்ணளவாக 200 புத்த துறவிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஐப்பசி மாதம் 1957 இந்த ஒப்பந்தத்தை கிழித்தெறிந்துவிட்டனர். இன்றைய ஜனாதிபதி விக்ரமசிங்க அவர்களின் மாமனார் ஜெயவர்த்தனர் இந்த பிக்குகளை ஒருங்கிணைத்து சென்றார். அதன் பின்னர் 24 மார்ச் 1965 பிராந்திய சபையிலும் கீழான மாவட்ட சபைகளிலும் ஏற்றுக்கொண்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களை 7 மாவட்ட சபையாக பிரிக்க உடன்பாட்டு பட்டியலில் டட்லி செல்வா ஒப்பந்தம் எழுதினார். இதன் பின்னர் 1977 தமிழ் ஈழம் இதன் பின்னர் 1977 தமிழ் ஈழம் தான் ஒரே தீர்வு என கூறி அண்ணளவாக 93 மக்களின் வாழ்க்கை பெற்று பதவியில் அமர்ந்த அமதலிங்கம் அவர்கள் 1983 மாவட்ட அபிவிருத்தி சபையை ஏற்றுக்கொண்டார். இதன் அடிப்படைகளை நோக்குகின்ற போது சமஸ்டி தமிழீழம் என்ற கோஷங்களை இட்டு அரசியல் நாட்காலியில் அமர்ந்த எந்த ஒரு ஜனாதிபதியும் சக்திகளாலும் சிங்கள பேரினவாத அரசிடம் இருந்து ஒரு செங்கல்லையும் பிடுங்க முடியவில்லை என்பதுடன் தமிழ் மக்களுக்காக ஒரு சிறிய பேனாமுனையை குத்தக்கூடிய இடத்தை தன்னிலும் அதிகாரத்தால் முடியவில்லை என்பதே உண்மை. இத்தகைய இந்த சூழலில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியும் தமிழரசு கட்சியும் இந்த முன்னோடிகளை கைவிட்டு கீழிறங்கி வந்த சமஸ்டி பதவியை பேசுவது ஈழ தமிழர்களை ஏமாற்றும் சிங்கள பேரின சக்திகளுக்கு சாதகமான செயலாக கருத முடியும். கடந்த காலங்களில் ஒற்றியாட்சி சமஸ்டி பிராந்திய சபை ஈழத்தமிழர்களின் தாயக பரப்பு பிராந்திய சபை ஈழத்தமிழர்களின் தாயக பரப்பை 3 பிரித்தல், மாவட்ட சபை ஈழத்தமிழர்களின் நிலப்பரப்பை 7 பிரித்தல், மாவட்ட அபிவிருத்தி சபை ஈழத்தமிழர்களின் தாயக பரப்பை 7 பிரித்து மக்களை துண்டாடல் என நடைமுறையில் பின்பற்றி வருகின்றார்கள் என்று நடைமுறையில் பொருத்தமற்ற விடயங்களை பேசி ஈழத்தமிழர்களை குழப்பி இலங்கை அரசிற்கு சேவகம் செய்வதை வெளிப்படையாக காண முடிந்தது. இப்படி இருக்க ஈழத்தமிழர்களின் நிலை என்ன? தமிழர்களுக்கு தீர்வு கிடைக்குமா இல்லையா என்று புலம்புவதை விடுத்து தீர்வுக்காக நாம் போராடுவோம்.